அனைவரு வணக்கமாக பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு மூலிகை மூலிகை உப்புக்கள் கலந்த தேக சுத்தி பிடி முன்னாடி வந்து தேக சுத்தி மூலிகை பொடி வந்து போட்டிருப்பேன் எல்லா நோய்களும் சொல்லி சொல்லிவிட்டு அதே மாதிரி இப்போ நாற்பத்தெட்டு மூலிகைகள் உப்பு எடுத்து அந்த உப்பில் வந்து தேக சுத்தியோட பொடியோட கலந்து அரைச்சு காய வச்சு அதை வந்து சூரணமாக பண்ணியிருக்கோம் இது வந்து மூலிகை உப்பு கலந்த பிடிங்கினால இது வந்து எல்லா நோய்களுக்கும் அதாவது நானூற்றி நோய்களுக்கும் இது வேலை செய்யும் தக்க அனுபவத்தோடு கொடுக்க வேண்டும் தேன்லையே தேனில் சாப்பிட்லாம் வ சாப்பாடு சாதம் அடித்து கஞ்சியில் சாப்பிட்லாம் இல்லாது மூலிகை கஷாயங்கள் சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது அனுபவானம் கொடுக்குற முறை ஒவ்வொரு அனுபவங்களும் தனித்தனியாக இருக்க அந்த அனுபவம் முறைப்படி சாப்பிட்டால் எல்லா நோய்களையும் தீர்க்கும் பொதுவாக வந்து இது சளி மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது சளி மனிதன் உடம்புல சளி கட்டினா தான் அவனுக்கு எல்லா நோய்க்கும் ஆணிவர் சளி தான் கபந்தான் அது வாதம் பித்தம் சிலவுத்தமும் சில எதுவாக வேணால் இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் சரி கபந்தான் எல்லாத்துக்கும் ஆணிவேராக இருக்குது அப்போது கபத்தை அறுக்கக்கூடிய மருந்து கபத்தை வந்து உடம்புல எந்த ஸ்பாட்டில் எந்த கம்ப்ளைண்ட் சைனஸ் பிரச்சனையோ தலை சம்பந்தம் பிரச்சனையோ கபம் சார்ந்தோ எந்த பிரச்சனையும் சரி பண்ணிடும் அதுக்கு முதல்ல அதை சரி பண்ணணும் மற்ற மற்ற பொருட்கள் எல்லாமே தக்க அனுமானத்தோடு சாப்பிடணும் அடுத்து வந்து அந்த கிட்னிக்கல்ல கரைக்கூடிய மருந்து போட்டிருக்கேன் அந்த கிட்னிக்கல் மருந்து என்னென்னா சிறுங்கடல்ல பித்தப்பை கல் பித்தப்பை கல் கணையத்தில் உண்டாகக்கூடிய கல் இல்லை நீரடைப்பு கல்லடைப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கரைச்சி வெளியேறக்கூடியது கல்லீரல் செயல்பட்ட செயல்பட வைக்கும் சிறுநீர் செயல்பட வைக்கும் சிறு உடல் சம்மந்தப்பட்ட எதா பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கும் இது கற்கள் சம்மந்தப்பட்ட மரு பருப்ப மருந்து அது அது தேவைப்படும் கண்டிப்பாக பண்ணி வாங்கிக்கிங்க அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு மூலிகை உப்பு கலந்த தேக சுத்தி பொடி பொறுத்த வரைக்கும் தேனில் சாப்பிட்டா கபம் உடம்புல எவ்வளோ கபங்களும் கபமாக இருந்தாலும் தேனில் சாப்பிட்டா சரியாயிடும் அதே ஒவ்வொரு அனுமானங்கள் என்ன சொல்கிறது பற்பங்கள் இதில் வந்து சில பற்பங்கள் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் பல்வேறு வகையான நோய்கள் தீரும் இது தேவைப்பரம் காணி பண்ணி வாங்கிக்க முன்னாடி தேக சுற்றி மொழி பொடியும் ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன் எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இப்போ அதே அதே நாற்பத்தெட்டு மொழி கலந்து வந்து பொடியை புதுசாக தயாரிச்சிருக்கோம் தேவைப்பரம் காணி பண்ணி வாங்கிக்கிங்க அதாவது இப்போவும் சொல்கிறோம் இது ஒரு நோய்க்கான மருந்துகள் கிடையாது அதாவது என்னுடைய விலைகளும் கொஞ்சம் முன்னப்பினா அதிகமாகவும் குறைவாகவும் மாற்றம் மாற்றம் நிறையா இருக்கும் ஏன்னா வெறும் மூலிகை பொடி மட்டும் அப்படின்னாலே ஓரளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு வச்சு விற்றாலும் நமக்கு செய்யணும் கூலி கிடைக்கும் அதே நாற்பத்தெட்டு மூலிகை உப்புங்கிறது கொஞ்சம் ரொம்பவும் பெரிய வேலை நாற்பத்தெட்டு மூலிகளை காப்பு கட்டி கொண்டு வந்து காய வச்சு எரித்து சாம்பலாக்கி இளநீர் இளநீர் கலந்து உப்பாக காய்ச்சி அதை முழுமையாக அடுப்பில் காய்ச்சாமல் வெயிலில் வச்சு இருபத்தெட்டு நாள் வெயிலில் வச்சு காய்ச்சி எடுத்து அது ரொம்ப ப்ராசஸிங் ரொம்ப அதாவது மூலிகை உப்பு செய்கிறதுக்கு மட்டுமே எனக்கு ரெண்டு மாதம் ஆச்சு நாற்பத்தெட்டு மூலிகைகள் உப்பு செய்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மாதம் ஆச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மூலிகை பொடிகள் தேவையான எல்லா பொருட்களும் கொண்டு வந்து தே அரைச்சி பொடி பண்ணி அதனால் அதாவது உப்பு மூலிகை உப்பு சு சுத்தி பொடி பற்றி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு வேலை இருக்குது இதில் என்ன சொல்கிறது ச சரியான சொல்லப்போனால் செந்தாடும் பாவை அப்படிங்கிற உலகத்துலேயே நவ க விஷத்தை முறிக்கி நவ கட்டுறதுக்கும் எல்லா நோய்களையும் மிக முக்கியமான மூலிகை வந்து அதிகமாக வந்து கையாண்டுது என்னென்னா செந்தாடும் பாவைன்னு சொல்லுவாங்க அந்த மூலிகை வந்து முக்கியமாக வந்து அதில் சேர்த்துருக்கோம் இது வந்து உணவாக நீங்கள் மருந்தாக நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு உள்ள பாம்பு அதாவது தேழு புறம் பாம்பு எந்த விஷ கடையா சரி ஃபுட் பாய்சன் இருந்தாலும் சரி பண்ணி விட்டுரும் தீராத தோல் நோய் குழு சம்பந்தப்பட்ட நோய் வயிறு புண்ணு வாய் புண்ணு மூளை நோய் களிகள் பிரச்சனை கனைய பிரச்சனை சிறுநீர் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கையால் வந்து ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது ரத்தம் உற்பத்தி ஆகிறது அதீத சூடு தலையில் பித்தம் சூடாக இருக்கிறது முடி கொட்ட பிரச்சனை வயிறு கையால் நடுக்கம் வாதம் சம் வாதம் என்பதும் கண் நோய் தொண்ணூத்தாறு இப்படி அதாவது இது தீர்க்க முடியாது அப்படிலாம் ஒன்றுமே அடி எல்லா விஷயம் நாற்பத்தெட்டு மொழிங்கிறது வெ விளையாட்டு கிடையாது அவ்வளோ மூலிகள் இது கலந்துருக்கேன் இது சா ஒவ்வொருத்தரும் செஞ்ச இதை செஞ்சு செஞ்சவங்களுக்கு இது வாங்கி பயன்படுத்தணும் மட்டும்தான் முழு விஷயமும் தெரியும் அதனால் தேவைப்படும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க கீழே ஃபோன் நம்பர் கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் அதாவது ஃபோன் பண்ணுறவங்க என்ன பிரச்சனைக்காக நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தான் த மாட்டுன்னு ஒரு வேறு ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் நீங்கள் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கப்போ தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துக்கும் இதுக்கும் உடனே வேலை செய்யும் அதனால கா தேவைப்படும் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதில் பார்ப்போம்